கிராமத்துல ஒரு 30 ஏக்கர் வரைக்கும் நிலம் இருக்கு. அந்த 30 ஏக்கர்ல கிட்டத்தட்ட வாழை, தென்னை, பந்தல் காய்கறிகள் இதெல்லாம் செஞ்சிட்டு வந்தால விவசாயத்துல செலவுக்கும் வரவுக்கும் லாபகரமா இல்லை. ஒரு 3.5 ஏக்கரை நான் எல்லா வகை மரக்கண்ணுகளையும், டிம்பர் மரக்கண்ணு, பழமரக்கண்ணு எல்லா வகையையும் பயிரிட்டு இருக்கேன். வெளியே இருந்து இன்புட்ஸ் போடாமலேயே அந்த இயற்கை வளத்திலேயே நல்லா வருது. தென்னையில் மிளகு கூடி போடலாம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தென்னை இன்னும் 10 வருஷமோ 20 வருஷமோ இருக்கும், அதுலேயே அப்படியே மிளகு மகாக்கனி வகைகளை நட்டு அவையிலே மரக்காடுகள் ஆக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கான். அதாவது அதிக ஸ்ட்ரெயின் இல்லாத விவசாயம், அதிக லாபம் குடிக்கக்கூடிய விவசாயமாக இருக்கும்னு நம்பி நாங்கள் அதை செஞ்சிட்டு வர்றோம். வணக்கம், என் பெயர் ஜே சக்திவேல். நம்ம ஊர் வந்து தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி கிராமத்தில், உட்கடை கிராமம் மூத்திநாயகன்பட்டி. அரசு பணியில் தலைமை ஆசிரியராக, ஹைஸ்கூல் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றேன். கிராமத்தில் ஒரு 30 ஏக்கர் வரைக்கும் நிலம் இருக்குது. அந்த 30 ஏக்கரில் கிட்டத்தட்ட வாழை, தென்னை, பந்தல் காய்கறிகள் இதெல்லாம் செஞ்சிட்டு வர்றோம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால விவசாயத்தில் செலவுக்கும் வரவுக்கும் சரியாக தான் இருக்க போகுது. ஒழியா அவ்வளோ சரியான நல்ல லாபகரமாக இல்லை. என்னுடைய கஷ்டம் கருதி நம்ம மரக்காடுகளை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு 3.5 ஏக்கரை நான் எல்லா வகை மரக்கண்ணுகளையும், டிம்பர் மரக்கண்ணு, பழமரக்கண்ணு இதெல்லா வகையையும் பயிரிட்டுருக்கேன். பயிரிட்டு சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கேன். அப்போ இது ஒரு 10-20 வருஷம் நம்ம காப்பாற்றி கொண்டு வந்துட்டோம்னா அது நம்ம யங்கர் ஜெனரேஷனுக்கு அடுத்து அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லி நினச்சி முதல்ல ஈசா மூலமாக இந்த கண்டுகளை பூரா வாங்கினேன். வாங்கி கொண்டு வந்து பயிர் பண்ணி சொட்டு நீர் பாசனம் அமைச்சு, அதாவது தண்ணி வசதி ஓரளவு நல்ல வசதி இருக்கிறதுனால இப்போ இந்த செடிகளை பூரா வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதனுடைய இப்போ வருஷக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 20 மாதம்தான் ஆகுது. ஓரளவு செழிப்பாக இருக்குது. இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகலாம். ஏதாவது வருமானத்தையும் பேசிச்சு வருமானத்தையும் எடுத்துக்கிட்டு டிம்பர் மரத்தையும் இந்த நீண்ட கால பயிராகவும் செய்யலாம். இங்கே மகாக்கனி, மலவேம்பு, வேங்கை, குமிழ் மரம், தேக்கு மரம், நாவல் மரம், நெல்லி மரம் இது எல்லாம் பயிர் பண்ணிருக்கோம். ஓரளவு நல்லா செழிப்பாக வருது. அதாவது இவ்வளோ இன்புட்ஸும் எதுவும் இப்போ இதுவரைக்கும் நம்ம இது வேறு வெளியே இருந்து இன்புட்ஸ் போடாமலேயே அந்த இயற்கை வளத்திலேயே நல்லா வருது. இனி தேவைப்பட்டால் இனிமேல் அவங்களை ஈசாவை கலந்துக்கிட்டு நம்ம இன்புட்ஸும் கொடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். தேக்கு மரமெல்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. நல்ல இப்போயே 20 அடி 17-20 அடி உயரத்துக்கு நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு. இதை அதாவது டிம்பர் மரத்துக்கான ஒரு இதை நம்ம பேஸ்மெண்ட் போட்டிருக்கோம். நல்ல முறையில் தண்ணீர் பாயுது. பார்ப்போமோன்னு நினச்சி இதை செஞ்சு முழு முயற்சியில் செய்கிறவங்க. இதனுடைய ரிசல்ட்டுகள் அப்பப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஈசாவிலேருந்து வர்றவங்களை நாங்கள் கண் கேட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்னபடியே செய்கிறோம். இந்த ஃபீல்டில் எல்லாம் ஓரளவு நல்ல செழிப்பாக மரம் வளர்ந்துருக்கு. இதை வளர்ந்துருக்கிறத பார்த்தும்போது நம்ம இதை செய்யலாம், நல்லா செய்யலாம்ங்கிற ஒரு எண்ணம் வருது. இப்போ தென்னையில் போடுற தென்னையில் மிளகு கூடி போடலாம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தென்னை இன்னும் 10 வருஷமோ 20 வருஷமோ இருக்கும், அதுலேயே அப்படியே மிளகு மகாக்கனி வகைகளை நட்டு அவையிலே மரக்காடுகள் ஆக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கான். இப்போ இருக்கிறதோட இன்னும் எக்ஸ்டர்ன் பண்ணலாம்னு எண்ணத்துலேயே இருக்கான். நல்லா ஃபென்சிங் அமைச்சிருக்கோம். ஃபென்சிங் அமைச்சு ஒரு களவு மற்றதுலேருந்து இதெல்லாம் காப்பாற்றுறதுக்காக எல்லா ஃபெசிலிட்டிஸையும் அமைச்சிருக்கோம். அதாவது அதிக ஸ்ட்ரெயின் இல்லாத விவசாயம், அதிக லாபம் குடிக்கக்கூடிய விவசாயமாக இருக்கும்னு நம்பி நாங்கள் அதை செஞ்சிட்டு வர்றோம். அது காலம் ஏன்னா நிறைய ஃபீல்டை போய் பார்த்தோம், பார்த்து அதிலையும் பார்த்தோம்.
அவங்க லார்ஜ் ஸ்கேலில் செய்கிறவங்க அவங்க வந்து என்ன செலவு செஞ்சு செய்கிறாங்க, நானும் அதே போல் செய்யலாம்னு சொல்லி சொல்லி முடிவெடுத்து இந்த மரப்பயிர்களை நான் செஞ்சிக்கிட்டுருக்கேன் ஈசாவோட உதவியோடு. இது காலம் வந்து நமக்கு ஒரு நல்ல இதை கொடுக்கும்னு நம்பிக்கையில் செய்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.